ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் முன்னணி வீரர்களில் ஒருத்தவங்க தான் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி சிறந்த விக்கெட் கீப்பராகவும் சிறந்த பேட்ஸ்மேனாகவும் செயல்பட்டு வராங்க. நம்ம இந்திய அணி நிறைய போட்டிகளை வின் பண்ணுறதுக்கு நம்ம தோனி முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. பேட்டிங்கில் நம்ம தோனி சரிவர விளையாடலைனாலும் விக்கெட் கீப்பிங்கில் நம்ம தோனி அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு போட்டியில் சூப்பராக விளையாடுவாங்க. இருந்தாலும் நம்ம தோனிக்கு வயசாகிடுச்சு, அதனால் நம்ம தோனிக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடலாம் அப்படின்னு தோனிக்கு பிடிக்காத நிறைய பேர் வந்து அவங்களோட எதிர்மறை கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது குறித்து இந்திய அணியோட முன்னாள் வீரர் சந்தீப் பட்டேல் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணியில் தோனி மாதிரி ஒரு திறமையான கிரிக்கெட் பிளேயர் கிடைக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் தோனியும் தினேஷ் கார்த்திக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் தோனிக்கு இணையாக எந்த ஒரு வீரரையும் வந்து ஒப்பிட்டு பேச முடியாது. தினேஷ் கார்த்திக் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் தான். இருந்தாலும் தோனிக்கு இணையாக வந்து அவங்களால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது. தோனி வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் ஒரு சிறந்த விக்கெட் கீப்பர் அப்படின்னா அது நம்ம தோனி தான் அப்படின்னு வந்து தோனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. தோனியோட இத்தனை வருஷ கிரிக்கெட் அனுபவங்களும் ஆலோசனைகளும் இப்ப இருக்க இந்திய அணி வீரர்களுக்கு கண்டிப்பா தேவை. அதனால 2019 உலகக்கோப்பை போட்டி வரைக்கும் இந்திய அணியில நம்ம தோனி வந்து விளையாடணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சந்தீப் பட்டேல் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.